அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பத்தாம் வகுப்புல பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. சரிங்களா, இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து இலை மற்றும் துகள் போன்ற சைட்டோபிளாச நுண்ணுறுப்பு மைட்டோகாண்ட்ரியா ஆகும். அதாவது மைட்டோகாண்ட்ரியா எப்படி உருவாகும் அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் நுண்ணுறுப்புகளின் மூலிமா தான் மைட்டோகாண்ட்ரியா வந்து உருவாகும். சரிங்களா, இதை வந்து முத முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா கோலிக்கர். சரியா, எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்காரு? 1857 கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வந்து எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காருன்னா வரித்தசை செல்கள்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த செல்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னா வரித்தசை செல்கள்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. யாரு? கோலிக்கர். இந்த வருஷம் 1857 மைட்டோகாண்ட்ரியா எங்க உருவாகும் அப்படின்னா சைட்டோபிளாசம் நுண்ணுறு பொருள் மூலியமாக தான் உருவாகும். இது வந்து இலை மற்றும் துகள் போன்ற அமைப்பை பெற்றிருப்பாங்க. சரிங்களா, இது இதுக்கு அடுத்து சரி மைட்டோகாண்ட்ரியா என்ன வேலையை செய்யுது? உடம்பு இருக்கு, நம்ம என்ன என்ன வேலையை செய்யுது அப்படின்னா செல்லின் ஆற்றல் மையமாக வந்து இது செயல்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியாவோட அளவு வந்து 0.5 மைக்ரோமீட்டர் முதல் 2.0 மைக்ரோமீட்டர் வரை பல்வேறு அளவுகளில் வேறுபட்டு காணப்படும். அதாவது ஒரு மைட்டோகாண்ட்ரியா வந்து 0.5 மைக்ரோமீட்டரா கூட இருக்கலாம், இல்லை 1.5 மைக்ரோமீட்டரா இருக்கலாம், இல்லை 2.0 மைக்ரோமீட்டரா கூட இருக்கலாம். அதாவது மைட்டோகாண்ட்ரியாவோட அளவு வந்து ஒன்று விட்டு இன்னொன்று வந்து வேறுபட்டு காணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 60-70 புரதங்களை வந்து இது வச்சிருக்கோம், 25-30 லிப்பிடுகளை வச்சிருக்கோம், 5-7 ஆர்என்ஏ டிஎன்ஏ மற்றும் கனிம பொருட்களை வந்து உள்ளடக்கி வச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து மொத்தம் 4 வகையான அமைப்புகள் இருக்கு. ஒன்று மைட்டோகாண்ட்ரியாவின் ஜவ்வுகள் வந்து வெளி மற்றும் உள் ஜவ்வால் சூழப்பட்ட நுண்ணுறுப்பு. சரிங்களா, மைட்டோகாண்ட்ரியா வெளி மற்றும் உள் ஜவ்வுகள் வந்து எதனால் சூழப்பட்டிருக்கு? நுண்ணுறுப்புகளால் சூழப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஜவ்வும் 60-70 ஆம்ஸ்டாங் தனிமனுடையது. சரிங்களா, 60-70 ஆம்ஸ்டாங் தனிமனுடையது. வெளிச்சவ்வானது வந்து வளவளப்பானது. அதுக்கடுத்து இது வந்து இது அனைத்து மூலக்கூறுகளையும் உச்சல்ல வந்து அனுமதிக்கிறது. எல்லா வகையான மூலக்கூறுகளையும் எதிர்வழியாக அனுமதிக்கிறது அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாவின் ஜவ்வின் மூலியமாக வந்து அனுமதிக்கிறது. இதில் வந்து புரதங்கள், நொதிகள், லிப்பிடுகள் காணப்படுகின்றன. இச்சவ்வில் உள்ள போரின் மூலக்கூறு வந்து வெளி மூலக்கூறு உச்சல அனுமதிக்கிறது. போரின் மூலக்கூறு வந்து எதை? வெளி மூலக்கூறு வந்து உச்சல வந்து அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லி இதில் இருக்கு. அடுத்து உட்புற ஜவ்வு பல மடிப்புகளுடன் காணப்படும். சரிங்களா, அடுத்து இதில் வந்து 80% புரதமும் மற்றும் லிப்பிடுகளும் காணப்படும். எதில் காணப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவோட ஜவ்வில் வந்து இது வந்து இருக்குது. அதோட தொடர்ச்சினா வந்து இது. அடுத்து வந்து கிறிஸ்டின்ல பாருங்க, விரல் போன்ற நீச்சிகள் உட்புற ஜவ்வில் காணப்படும். எந்த இடத்துல காணப்படும்? விரல் போன்ற நீச்சிகள் வந்து உட்புற ஜவ்வில் வந்து காணப்படும். சரியா, அடுத்து பரப்பளவு அதிகரிக்கும் பல நொதிகளை பெற்றிருக்கும். எது? கிறிஸ்டே. அடுத்து ஆக்சிசோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டேவில் உள்ள பல நுண்ணிய ராக்கெட் வடிவ துகள்கள் காணப்படும். இதில் கிறிஸ்டேவில் வந்து என்ன இருக்கும்? ராக்கெட் வடிவ துகள் வந்து காணப்படும். ஏடிபி வந்து உற்பத்தி செய்யுது. எது வந்து ஏடிபியை உற்பத்தி செய்யுது? ஆக்சிசோம். ஆக்சிசோம் தான் வந்து ஏடிபியை வந்து உற்பத்தி செய்யுது. அடுத்து மேட்ரிக்ஸில் வந்து புரதம் மற்றும் லிப்பிடுகள் கொண்ட ஒரு சிக்கலான கலவை. எது? மேட்ரிக்ஸ். கிரிப் சுழற்சி தேவையான நொதிகளை வந்து கிரிப் சுழற்சி மூலமாக நொதிகளை உற்பத்தி செய்யுது. இது வந்து 70S ரைபோசோம், டிஆர்என்ஏ மற்றும் டிஎன்ஏ வந்து இதில் காணப்படும். சரிங்களா, அடுத்து இதனோட பணிகளை பாருங்க.
செல்லின் வளர்சிதை மாற்ற செயலி சுவாசத்திற்கு ஒரு முக்கிய நுண்ணுறுப்பு. சுவாசத்திற்கு தேவையான ஒரு முக்கிய நுண்ணுறுப்பு வந்து எது? மைட்டோகாண்ட்ரியா. சரிங்களா? இதுல பாருங்க, இது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப மேட்ரிக்ஸ் வந்து எங்க இருக்கு? உள்ள இருக்கு. வெளிப்புற ஜவ்வு வந்து எங்க இருக்கு? வெளிப்புற ஜவ்வு. இது உட்புற ஜவ்வு. உட்புற ஜவ்வுக்குள்ள வந்து மேட்ரிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி F1 துகள் வந்து எங்க இருக்கு? மேட்ரிக்ஸ்க்கு அருகில் இருக்கு, அது உள்ள இருக்கு. கிராஃபைட் பாருங்க, எல்லாமே வந்து உச்சவுக்கு உள்ளதா இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு பாருங்க, உட்புற ஜவ்வுக்குள்ள வந்து என்ன இருக்கு? கிறிஸ்டே இருக்கு, ஆக்சிசோம் இருக்கு, அடுத்து மேட்ரிக்ஸ் இருக்கு. எல்லா இந்த மூணுமே வந்து எதுக்குள்ள இருக்கு? உட்புற ஜவ்வுக்குள்ளதான் இருக்கு. இதுக்குள்ளதான் வந்து ஒவ்வொன்றும் இருக்கு. இப்ப டிஎன்ஏ வந்து எங்க இருக்கு? உட்புற ஜவ்வுக்குள்ளதான் இருக்கு. அப்ப வெளிப்புற ஜவ்வுக்குள்ள வந்து என்ன இருக்கு? உட்புற ஜவ்வு இருக்கு. உட்புற ஜவ்வுக்குள்ள வந்து என்ன இருக்கு? கிறிஸ்டே இருக்கு, மேட்ரிக்ஸ் இருக்கு, டிஎன்ஏ இருக்கு, ரைபோசோம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. முடிச்சுக்கேன்.